2.5 ला 6th सम பாக்குறோம் क्वेश्चन பாருங்க 9 15 21 27 etc 183 என்ற கூட்டுத் தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க அப்படிங்க கேக்குறாங்க அதாவது ஒரு அரித்மெடிக் சீக்வென்ஸ் கொடுத்து அதோட மிடில் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா நார்மலா என்ன கேட்பாங்கன்னா ஒரு 10th உறுப்பு என்ன 12th உறுப்பு என்ன 20th உறுப்பு என்ன அந்த மாதிரி கேட்பாங்க நடு உறுப்புன்னு கேக்குறாங்க நடு உறுப்புனா மொத்தம் நமக்கு எத்தனை நம்பர்னு தெரியணும் தெரிஞ்சா தான் அதுல சென்டர் நம்பர் எது நம்ம செலக்ட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இது வந்து 183 வரைக்கும் நம்ம எழுதி அதை எண்ணி நடுவுல என்ன உறுப்பு வருதுன்னு எழுதணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும் சோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலானா இந்த கூட்டுத் தொடர் வரிசையில எண்ணிக்கைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணிக்கைகளை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா एनिके कंडुपिडिक्क फार्मुला एल माइनस ए बाय डी प्लस वन इदा फार्मुला ओके एंगिरदु उंगलुक्कु तेरियुम मुदल उरुप्पु डी इंगिरदु पोदु वित्यासम एल इंगिरदु लास्ट नंबर ओके लास्ट 183 इरुक्कल्लया अदु इंद नंबर इदेल्लाम यूस पण्णि मोत्त एत्तन नंबर्नु कंडुपिडिच्चिट्टींगन्नु वेच्चुकोंगा उदाहरणत्तुक्कु मोत्तम ओरु 5 नंबर अप्पडिनु इरुक्कुन्नु वेच्चुकोंगला अप्पो अदुल सेंटर नंबर एन्ना सो और अंजु नंबर अब सेन्टर अंदर पक रे कल्ची विटरें ना सेन्टर नंबर ओके उचपड़ा ओके आड नंबरसा इप्ली सेलेक्ट पड़नों और वे ईवन नंबर वो और नाल नंबर वर्द ओके मोतमे नाल नंबर सेन्टर एंू कलचा मीति वो रे नुमे मिडिल नंबर ओके अंदमि सो इंबर फार्मुला ओके முதல்ல அந்த கூட்டுத் தொடர் வரிசை எழுதியாச்சு எழுதிட்டு முதல் உறுப்பு a முதல்ல உள்ள உறுப்பு தான் a 9 அதை எடுத்து எழுதிருங்க அடுத்து கடைசி உறுப்பு l இங்க இருந்து எழுதியாச்சு பொது வித்தியாசம் d பொது வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் சோ t2 - t1 15ல 9 போனா 6 மூணையும் கண்டுபிடிச்சாச்சு சோ ஃபார்முலா எழுதுங்க உறுப்புகளின் எண்ணிக்கையான ஃபார்முலா l - a/d + 1 ஓகேங்களா இதல எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க 183 - 9 / 6 + 1 इत कूत्र 183 174 वो की 74 वं क्लस 1 इत अड़े कड़स कूटिकला क्रास ना वो कैनसल पड़ो आरा रे आ पन्े मिच वो अंजु वो ओपत् इंपत् रेटा 30 இந்த கூட்டுத் தொடர் வரிசையில 30 நம்பர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நான் சொன்னேன் சென்டர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 30 நம்பர் இருக்குது. 30-ஐ ரெண்டா பிரிங்க. இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 15. 15-ஐ பிரிச்சீங்கன்னா சென்டர்ல ஒரு நம்பர் இருக்காது. 31-ஆ இருந்தா செய்யலாம். 30 நம்பர்ல எப்படி சென்டர் கண்டுபிடிக்க? அப்ப பாருங்க. இப்போ 15 நம்பர் இருக்கு இல்லையா? அப்ப 15-ஆவது நம்பரும் 16-ஆவது நம்பரையும் சென்டரா எடுத்துக்கணும். ஓகேங்களா? अब अब मिडिल आई मिडिल रे नर वो ऐसा पक नंबर अंद पक नंबर कड़चिड़ेंो पदना ईक्वल कड़चिटा अब पदा नंबर पदनाव नंबर एको अडिल ओके अना पड़नों पदनेंजु पदना रेटे कंपिड़ा सो अंतर फार्मा पड़ा इत मेतड यूस पड़ी अगर इन टी 15 टी 16 कैपिटीन आंसर वंर ओके मारे एलिकूट से n/2 प्लस 1 ओके कड़े 30 30 रेडा पाती 15 उन्न कूटी रेडा पाती 32 2 16 15 मच 16 रूपा कंपिड़ा मेतड यूस पड़ी से ओके इोटर वरीसोड़ फार्मुला एलिको ए प्लस एन माइनस 1 इंटू डी ओके वो उपाणु फार्मुला इमुक पद उपूँ एन इतना पदनेंजें एन इतनी डी इतना आल अगर पदनेंजे वन पदना और आरुकना एणती नालू एणती नालू ओपो तनूत्री मूँ पदा उ कर्मुला पदना पदना पदनेंज वो मतलब मारा सो 19 + 16 - 1 × 6 இத கழிச்சிங்கனா 15 வரும் 15 ஆறையும் பெருக்குங்க உங்களுக்கு 90 கிடைக்கும் 90ஓட 9 கூட்டுங்க 99 அப்ப நடு உறுப்பு என்ன 93 99 2.5 ல 7th சம் பார்க்கறோம் क्वेश्चन பாருங்க ஒரு கூட்டுத் தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும்
பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம் எனில் இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வாசிக்கும் போது கன்ஃபியூஷனாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒன்பதாவது உறுப்பு அப்படிங்கிறது டி நைன், சரிங்களா? ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கு அப்படின்னா டி நைனை ஒன்பதால் பெருக்கணும், ஓகேங்களா? அதுவும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்குனா டி ஃபிஃப்டின் இருக்கு இல்லையா, அதை பதினஞ்சால் பெருக்கணும். இப்படி பெருக்குனா இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா, சரிங்களா? அப்படி சமமாக இருந்தால் இருபத்தி மூணாவது, அதாவது இருபத்தி நான்காவது, அதாவது டி டுவெண்ட்டி ஃபோர், இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கு பூஜ்ஜியம் என நிறுவு அப்படின்னாக்க, அதாவது சிக்ஸ் இன்டு டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஜீரோன்னு நிரூபிக்கணுமா. ஓகே, நீங்கள் கொடுக்கப்பட்டதை எழுதிடுங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கு பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கு சமமாக, ஓகேங்களா? இதை ஃபார்முல இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதினோம்னா ஒன்பதாவது உறுப்பை டி நைன் எழுதலாம், பதினைந்தாவது உறுப்பை டி ஃபிஃப்டின் எழுதலாம். ஒன்பது மடங்குதுனால ஒன்பதால் பெருக்கியிருக்கேன், பதினைந்து மடங்குங்கிறதுனால பதினஞ்சால் பெருக்கியிருக்கேன், ரெண்டு சமங்கிறனால ஈக்குவல் போட்டேன். இப்போ டி நைன்கிறத ஃபார்முலா படி எப்படி விரித்து எழுதலாம், ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டீன்னு எழுதலாம், ஓகேங்களா? ஸோ ஏ ப்ளஸ் என் இருக்க இடத்துல ஒன்பது இருக்குல்ல, அதனால் ஒன்பது மைனஸ் ஒன் இன்டு டீன் எழுதியிருக்கேன். இங்கே அதே மாதிரி பதினஞ்சு இருக்கனால என் இருக்க இடத்துல பதினைந்து மைனஸ் ஒன் இன்டு டீன் எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு ஈக்குவல், ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், இந்த ஒன்பதுலேருந்து ஒன்றை கழிச்சிருங்க, எட்டு வந்துடும். இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் எழுதலாம், டி நைனுக்கு ஏ ப்ளஸ் எட்டு டின்னு வரும், அதை நான் ஃபார்முலா எழுதி எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஒன்பதில் ஒன்று போனால் எட்டு டி, இங்கே பதினஞ்சில் ஒன்று போனால் பதினாலு டி. எழுதுனதுக்கு அப்புறமா உள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க, மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்பது ஏ ஒன்பது இன்டு எட்டு எழுபத்தி ரெண்டு டி, அதேமாதிரி இங்கே பதினஞ்சு இன்டு ஏ பதினஞ்சு இன்டு பதினாலு இரநூத்தி பத்து டி, இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுங்கள், ஏஎஃப் ஃபுல்லாக ஒரு சைடும் டிஎஃப் ஃபுல்லாக இன்னொரு சைடும் கொண்டு வந்துருங்க. ஸோ இங்கே ஒன்பது ஏ இருக்கு இல்லையா, அந்த பதினஞ்சு ஏ நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், இந்த மாதிரி ஆகிட்டு இது ஏ, சரிங்களா? இந்த டி இருக்க உறுப்பு இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், இரநூத்தி பத்து டி மைனஸ் எழுபத்தி ரெண்டு டி. இப்போ ஒன்பதில் பதினஞ்சு கிடைங்க, இரநூத்தி பத்தில் எழுபத்தி ரெண்டை கழிச்சிருங்க. ஓகே, கழிச்சிங்கன்னா மைனஸ் சிக்ஸ் ஏ வரும், இங்கே வந்து நூற்றி முப்பத்தெட்டு டி வந்துடும். இப்போ நமக்கு ஏ தான் வேணும், இந்த மைனஸ் ஆறாக இந்த சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், என்ன வரும் அடிச்சிங்கன்னா இருபத்தி மூணு டின்னு வந்துடும், ஓகேங்களா? ஏன்னா ஏ மட்டும் ஏதாவது ஒன்றை தான் கண்டுபிடிக்க முடியும், ஆறு அந்த சைடு கொண்டு போய் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன், இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கு ஜீரோன்னு நம்ம நிரூபிக்கணும், சரிங்களா? ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுறாதீங்க, ஜீரோ நம்ம தான் கொண்டு வரணும், அதனால் பேரண்ட்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா ரெண்டு பக்கம் ஜீரோ கமா ஜீரோ வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இருபத்தி நாலாவது உறுப்போட ஆறு மடங்கதை சிக்ஸ் இன்னு டி டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதலாம் இல்லையா, இதைத்தான் ஜீரோன்னு நம்ம நிரூபிக்கணும், ஓகேங்களா? ஜீரோ போட வேணாம், நிரூபிக்கணும். இப்போ டி டுவெண்ட்டி ஃபோரை எப்படி எழுதலாம், ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னு டி தான் ஃபார்முலா, ஓகேங்களா? அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, ஏ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன்னு டி, என் இருக்க இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு இல்லையா, அல்லது டேரெக்டாக டுவெண்ட்டி த்ரீ டின்னு எழுதலாம், சரிங்களா? தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா ஃபார்முலா எழுதிடுங்க, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னு டி, ஓகேங்களா? ஸோ என் இருக்க இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன்னு டின்னு போட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், டுவெண்ட்டி ஃபோரில் ஒன்று கிடைங்க டுவெண்ட்டி த்ரீ ஆயிரும், ஓகேங்களா? டுவெண்ட்டி த்ரீ ஆயிரும், இங்கே எப்படி டுவெண்ட்டி த்ரீ வந்துச்சுன்னு கேட்பீங்க, இந்த ஒரு டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கும். இந்த இடத்துல மேலே பாருங்கள், ஏக்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டின்னு, அதை அப்படியே இங்கே வந்து அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஏக்கு பதிலாக இந்த டுவெண்ட்டி த்ரீ டி, இது ரெண்டையும் கழித்து வந்தது இந்த டுவெண்ட்டி த்ரீ டி, ஓகேங்களா? இப்போ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டியும் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ டியும் கூட்டிங்கன்னா ஜீரோ வந்துடும், சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ, ஜீரோ வச்சு எதை பெருக்கினாலும் ஜீரோ. ஸோ ஜீரோன்னு நம்ம நிரூபிச்சிடும், இதுதான் கேட்டிருக்காங்க. இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவப்பட்டது, அல்லது சிக்ஸ் டி டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ என நிறுவப்பட்டதுன்னு எழுதிட வேண்டியதான். டூ பாயிண்ட் ஃபைவ்ல எயிட் சம்பாகிறோம், கொஸ்டினை பாருங்கள், த்ரீ ப்ளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மூணு நம்பரும் அரித்மெட்டிக் ப்ராக்ரெசிவ், அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதான் அப்படின்னா அந்த கேயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு ஒரு ரூல் தெரியும், இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் பொது வித்தியாசம் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதை வச்சு அந்த சம்மை செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்ததுனால
அதை அப்படியே எழுதி அந்த மூணு நம்பரையும் எழுதிக்கோங்க. ஸோ கூட்டத்தோட வரிசையில் முதல் எண்ணை நான் T1 எடுத்துக்கிறேன், ரெண்டாவது எண் T2, அப்புறம் மூணாவது உள்ள நம்பர் T3 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள், 18-K 3+K இந்த டிஃப்ரெண்ட்டும் அப்புறம் மூணாவது உள்ள நம்பருக்கும் ரெண்டாவது உள்ள நம்பருக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? அதைத்தான் அங்கே எழுதியிருக்கேன், T2-T1 = T3-T2. இதிலிருந்து இதை கழிக்கிறதும் இதிலிருந்து இதை கழிக்கிற விடையும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் சம்மை செய்ய போகிறோம். இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணிடுங்க. T2 என்னது 18-K, இங்கே வந்து 3+K இதை போட்டாச்சு. அடுத்து இந்த சைடு T3 மூணாவது உள்ள உறுப்பு அதை எழுதிக்கோங்க, ரெண்டாவது உள்ள உறுப்பு இது, இதை எழுதிக்கோங்க மைனஸ் போட்டு. இப்போ மைனஸை உள்ளே வச்சு பெருக்கிடுங்க. பெருக்குனிங்கன்னா 18-K மைனஸை கொண்டு உள்ளே பெருக்குங்க, -3-K வந்துடும். அப்புறம் இதையும் அதே மாதிரி மைனஸை கொண்டு உள்ளே பெருக்குனிங்கன்னா -18+K அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா? அந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து நம்பர்ஸை ஃபுல்லாக கூட்டணும்னா கூட்டிடுங்க, மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா கழிச்சு எழுதிடுங்க. ஸோ 18-3 போச்சுன்னா 15, -K-K -2K வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இங்கேயும் அதேமாரி கூட்டிடுங்க, 18 இங்கே 1 இருக்குது, அப்போ என்ன வரும், -17 வந்துடும். 5K 1K கூட்டிங்கன்னா 6K கிடச்சிரும். இப்போ கே ஃபுல்லாக ஒரு சைடும் நம்பரை ஃபுல்லாக இன்னொரு சைடும் கொண்டு வந்துடுங்க. ஸோ கே ஏற்கனவே -2K இருக்கு இல்லையா, -2K வச்சுட்டு இந்த -6K எங்கே கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ கூட்டுங்க, -8K = 32 கிடைக்கும், 8 9 32 கேன்சல் பண்ணிடுங்க. எப்படி பண்ணலாம், 1 × 8 8, 4 × 8 32, ஓகேங்களா? அப்போ கேயோட மதிப்பு 4. நைன்த் சம் பாருங்கள், X, 10, Y, 24, Z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் XYZ ஆகியவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போன சம்மே மாதிரி தான், இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசைங்கிறதுனால கூட்டுத்தொடர் வரிசைகள்னு எழுதி அந்த நம்பர்ஸை அப்படியே எழுதிட்டேன். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உள்ளது T1, ரெண்டாவது T2, T3, T4, T5, அப்படி வரிசைக்காக 5 நம்பருக்கும் 5 பேரை கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, T2-T1 T3-T2 ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? எல்லாமே ஈக்குவல் தான். இதிலிருந்து இதை கழித்தா ஈக்குவலாக இருக்கும், இதிலிருந்து இதை கழிக்கிறதும் 3-2 கழிக்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். அதேமாரி 4-3 கழிக்கிறதும் 5-4 கழிக்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். நான் இதை ரெண்டை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் எடுத்து நான் செய்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து எழுதணும்னா T2-T1 என்ன வரும், 10-X வரும், அப்படிதானே, ஓகேங்களா? நான் முதல்ல நீங்கள் அதை எடுத்து செஞ்சாலும் சரி, இல்லை இதை எடுத்து செஞ்சாலும் சரி, நான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு செட்டையும் எடுத்து செய்கிறேன், இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கிறேன். இதில் T4-T3, சரி இந்த ரெண்டு T4-T3 T3-T2 ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா? எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த ரெண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா T4 என்ன, 24, T3 என்ன, Y, 24-Y =T3-T2, T3 என்ன, Y, T2 வந்து 10, ஓகேங்களா? ரெண்டுலேயுமே ஒய் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஒய்யை ஃபுல்லாக ஒரு சைடும் நம்பரை ஃபுல்லாக இன்னொரு சைடும் கொண்டு வாங்க. ஒய் எங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், -Y ஆயிரும். 24 இங்கே வந்தால் -24 ஆயிரும், ஓகே? இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுங்கள், இதை ரெண்டையும் கூட்டினிங்கன்னா என்ன வரும், -2Y வந்துடும், இங்கே -34 ஆயிரும், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். அடுத்து இந்த ரெண்டையும் 34 அடிச்சிடலாம், 1 2 1 2 மிச்சம் 1 7 2 14, அப்போ 17 வந்துடும். -ஐ -ஐயும் கேன்சல் பண்ணிடலாம், ஒய் வந்து 17 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுங்கள், அடுத்த ரெண்டு செட்டை நான் சொன்னேன் இல்லையா, மாற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு. T2-T1 T3-T2 ஈக்குவலாக இருக்கும், பொது வித்தியாசங்கள் சமம். ஸோ இதோட வேல்யூ ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இதோட வேல்யூ என்ன, T2னா ரெண்டாவது நம்பர் 10, தொடர் வரிசையில் முதல்ல உள்ள நம்பர் X, அதேமாதிரி மூணாவது உள்ள நம்பர் Y, ரெண்டாவது உள்ள நம்பர் 10, ஓகேங்களா? இதை வச்சு செய்வோம். இதை செஞ்சோம்னா என்ன வரும், அதேமாரி தான் Y எங்கே கொண்டு வாங்க, 10 அந்த சைடு கொண்டு வந்துடுங்க, ஓகேங்களா? 17-10 வருது இல்லையா. ஸோ இப்படியும் செய்யலாம், நான் சொன்ன மாதிரி செய்யலாம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஒய்யோட வேல்யூவை உள்ளே அப்ளை பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதனால தான் இந்த ஒய்யை கண்டுபிடிச்சா இதில் அப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக கூட செய்யலாம், இந்த மாதிரி உடனே அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை.
இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒய்யை அங்கே முதல்ல கண்டுபிடிச்ச விடையிலேருந்து அப்ளை பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்கன்னா 17 - 10 = 7 வந்துடும். அடுத்து மைனஸ் எக்ஸை வச்சுட்டு 10 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, மைனஸ் 10000. ஸோ டோட்டலாக கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஓகேங்களா, நான் வந்து ஒவ்வொன்றா கழிக்கிற மாதிரி சொன்னேன். மொத்தமாக கொண்டு வந்தாலும் சரி, 10 - 10 = 20, -20 - 17 போனால் -3, -ஐ - கேன்சல் பண்ணிட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து வந்து t5 - t4 t4 - t3 ஈக்குவல் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்படி மாற்றி பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை முதல்ல இதையும் ரெண்டாவது இது மூணாவது இதை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஈக்குவேஷன் வரும், அந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும், எல்லாம் ஒன்று தான். ஓகே, இதோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஓகே, 5வது உறுப்பு தொடர் வரிசையில் என்ன, இசட்டு, 4வது உறுப்பு 24, அப்புறம் 4வது 24, 3க்கு ஒய். இதையும் அதே மாதிரி தான், ஒய்க்கு வேல்யூவை நேரடியாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், 17 போட்டேன். போட்டோம்னா அடுத்து என்ன வரும், 24 - 17 கழிங்க, கழித்து 7 போட்டேன். அடுத்து 24 இந்த சைடு வந்தீங்கன்னா +24000. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 31. அப்போ அந்த மூன்று எண்கள் வந்து என்னென்னா XYZ 3, 17, 31. ஓகே, 10th சம் பாருங்கள். ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. ஓகேங்களா, 20 சீட்டு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது, மொத்தம் 30 வரிசைகள் இருக்குதான். அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சினிமா தேட்டரில் 30 ரோ இருக்குது, அதில் முதல் ரோவில் 20 சீட் இருக்குது, அடுத்த ரோவில் எப்படி இருக்கும்னா முதல் ரோவை விட 2 சீட்டு அதிகமாக இருக்குமா, அப்போ 22 இருக்கும். அடுத்து அப்படி வர வர ஒவ்வொரு 2-2 கூடிக்கிட்டே வருமா அப்படின்னா 30வது வரிசையில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, இதுக்கு ஆன்சரை பாருங்கள். முதல் இருக்கையில் உள்ள இருக்கைகளோட எண்ணிக்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க 20. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் அப்படிங்கிறத நம்ம ஏ அப்படின்னு எடுப்போம். ஸோ ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து மொத்த வரிசைகளோட எண்ணிக்கை, இருக்கைகளோட எண்ணிக்கை இல்லை, இதை தான் கண்டுபிடிக்கணும். வரிசைகளோட எண்ணிக்கை வந்து 30. ஸோ வரிசைகளோட எண்ணிக்கையை தான் நம்ம எண் அப்படிமோ. ஸோ எண் வந்து 30 கிடச்சிருச்சு. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 கூடுதலாக உள்ளது, 2 சீட்டு வந்து கூடுதலாக இருக்குமா ஒவ்வொரு வரிசையும். இப்போ முதல்ல 20 இருந்தால் அடுத்து 22, அடுத்து 24, அப்படி 2-2 கூடிக்கிட்டே வருமா. ஸோ அப்போ பொது வித்தியாசம் என்னென்னா 2. பொது வித்தியாசம்னா என்னென்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், முதல் வரிசைக்கும் ரெண்டாவது வரிசைக்கும் இடையில உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 2, 2க்கும் 3க்குள்ள டிஃப்ரெண்ட் 2. ஸோ ஓகேங்களா, அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா கடைசி வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கடைசி வரிசையில் உள்ள இருக்கைகளோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ அதுக்குள்ள ஃபார்முலாவை பாருங்கள். ஓகே, ஃபார்முலா எழுதிடுங்க. மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை n ஈக்குவல் டு l - a/d + 1. அதாவது எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், கடைசின்னு சொன்னாலே இதை ஏன் வச்சுக்கோங்க லாஸ்ட்டு, சரிங்களா, எல்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம், எல்னா லாஸ்ட், லாஸ்ட்டு நம்பரு, ஏங்கிறது ஃபஸ்ட்டு உள்ள நம்பர், டிங்கிறது டிஃப்ரென்ஸு, இந்த 1 வந்து ஃபார்முலாவில் உள்ளது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கடைசி வரிசையில் மொத்த எண்ணிக்கை வந்து 30. ஓகேங்களா, கொடுத்துருங்க. எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது. ஏங்கிறது 20, டிங்கிறது 2 + 1. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த 1 வந்து இதோட சேர்க்கணும், ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா குறுக்க பெருக்கி கூட்டிடலாம். குறுக்க பெருக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு 2 - 2 வந்துடுமா, அப்போ l - 20 + 2/20 வந்துடும். இந்த ரெண்டையும் கூட்டிட்டிங்கன்னா -18 கிடைக்கும், அல்லது ஓகே 18 கிடைக்கும், 18 வச்சுக்கோங்க. இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, கொண்டு வந்தீங்கன்னா 30 × 2 வந்துடும். ஸோ 30 × 2 l - 18 வந்துடும். அடுத்து நமக்கு எல்லை மட்டும் எல் தான் கண்டுபிடிக்கணும், அதனால் இந்த -18 இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 60 + 18 வந்துடும். ஓகே, இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 78. அப்போ கடைசி வரிசையில் உள்ள இருக்கையோட எண்ணிக்கை 78. ஸோ இந்த சீட்டில் கடைசி வரிசையில் உள்ள சீட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க.